தந்தை மகன் தூயாவியாரின் பேராலே எங்கள் எல்லோருக்காகவும் என்னாலும் காத்திருக்கும் நற்கருணை ஆண்டவரே நன்றி புகழ் உமக்கே நற்கருணை ஆண்டவரே நன்றி புகழ் உமக்கே நற்கருணை ஆண்டவரே நன்றி புகழ் உமக்கே ரே சுலன்பாண்டுகளே அக்டோபர் மாதம் 2 மாதத்தின் முதல் வெள்ளி என்று காவல் தூதர்களின் திருவிழாவாகவும் அமைகிறது. ஆகவே காவல் தூதர்களை நாம் கௌரவப்படுத்தி பாடுகின்ற பாடலாக எத்துணை எத்துணை அன்பது என்ற பாடலை பாடுவோம். எத்துணை எத்துணை அன்பு இது எம்மீரை வாழங்கும் நற்கருணை எத்துணை எத்துணை அன்பு எம்மீரை வாழங்கும் நற்கருணை எத்துணை எத்துணை மஞ்சங்களோ எத்துணை எத்துணை மஞ்சங்களோ நம்மீரை புந்தேடும் நெஞ்சங்களோ வானத்தூரர்களே வானம் பாடுங்களே தேவன் எம்மில் வந்தார் வானத்தூதர்களே வானம் பாடுங்களே தேவன் எம்மில் வந்தார் விண்ணதை நோக்கிட விந்தை வரும் வேந்தனின் கரத்தில் நன்மை வரும் விண்ணதை நோக்கிட விந்தை வரும் வேந்தனின் கரத்தில் நன்மை வரும் உன்னதை நோக்கிட சிந்தையெல்லாம் உன்னதை நோக்கிட சிந்தையெல்லாம் மயங்கி தயங்கி சோண்டுவேன் வானத்தூதர்களே கானம் பாடுங்களே தேவன் எம்மில் வந்தார் வானத்தூதர்களே கானம் பாடுங்களே மாதத்தின் முதல் வெள்ளி இதை ஆண்டவருக்கு நன்றி ஆராதனை ஸ்துதி தோத்திரம் செலுத்தும் வகையிலும் இந்த ஆராதனை வேளையில அவர் செய்து வருகின்ற அனைத்து நன்மைகளுக்கும் நன்றியாகவும் இன்னும் நம்முடைய தேவைகளை அவருடைய திருப்பாதத்தில் சமர்ப்பிக்கவும் அநேகருடைய கருத்துக்களை நாம் ஏறெடுக்கின்றோம். எங்களை தந்தையுடனும் எல்லா மக்களுடனும் ஒப்புரவாக்க வந்த ஆண்டவரே இரக்கமாயிரும் பாவிகளை அழைக்க வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும் எங்களுக்காக பரிந்து பேச தந்தையின் வல பக்கம் வைத்திருக்கும் ஆண்டவரே இரக்கமாயிரும் எல்லாமல்ல இறைவன் அமைதி இறக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 18 திருவசனங்கள் 1-5 மற்றும் 10 திருவசனம். அக்காலத்தில் சீடர்கள் இயேசுவை அணுகி விண்ணரசில் மிகப்பெரியவர் யார் என்று கேட்டார்கள். அவர் ஒரு சிறு பிள்ளையை அழைத்து அவர்கள் நடுவில் நிறுத்தி பின்வருமாறு கூறினார். நீங்கள் மனம் திரும்பி சிறு பிள்ளைகளைப் போலாகாவிட்டால் விண்ணரசில் புக மாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த சிறு பிள்ளையை போல தம்மை தாழ்த்திக் கொள்பவரே விண்ணரசில் மிகப்பெரியவர். இத்தகைய சிறு பிள்ளை ஒன்றை என் பெயரால் ஏற்றுக்கொள்பவர் எவரும்
என்னையே ஏற்றுக்கொள்கிறார். இச்சிறியோருள் ஒருவரையும் நீங்கள் இழிவாக கருத வேண்டாம், கவனமாயிருங்கள். இவருடைய வான் தூதர்கள் என் விண்ணகத் தந்தையின் திருமுன் எப்பொழுதும் இருக்கிறார்கள் என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வுதோறும் நற்செய்தி. இயேசுவே உமக்கு புகழ். ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியத்த கருட்சாதனத்தில் உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திருரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள். உம்மை பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உமை மன்றாடுகிறோம். இறைவனாக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். போற்றி 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 Whoever becomes humble like this child is the greatest in the kingdom of heaven. மத்தேயு 1:18-4. இந்த சிறு பிள்ளையை போல தம்மை தாழ்த்தி கொள்பவரே விண்ணரசில் மிக பெரியவர். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரர்களே, அன்பார்ந்த தொலைக்காட்சி விசுவாசிகளே, இந்த தினத்தில் நாம் படித்த நற்செய்தி அந்த சிறு பிள்ளைகளை போல இருத்தல் வேண்டும். இரண்டு கருத்துக்கள் உண்டு, சைல்டு லைக், சைல்டிஷ். ரெண்டுக்கும் வித்தியாசம் உண்டு. சைல்டு லைக் என்றால் குழந்தைகளுக்கு இருக்கக்கூடிய அந்த நிர்மலமான மனது, கபடு சூது வாது பொய் இல்லாத மனது. சைல்டிஷ்னா குழந்தைகளுக்கே இருக்கக்கூடிய சிறுபிள்ளைத்தனம், அறிவில்லாமல் செய்வார்கள், தப்பு செய்வார்கள். ஆகவே வளர்ந்தவர்கள் சிறு பிள்ளையை போல செய்யும்போது இதெல்லாம் சின்ன பிள்ளைத்தனமா இருக்குது அப்படின்னு சொல்லி திட்டுவாங்க. ஆனால் சைல்டு லைக் மனநிலை வேண்டும். இந்த சைல்டிஷ் அண்ட் சைல்டு லைக் என்ற மனநிலையை நாம் வளர்த்து கொள்ளுதல் வேண்டும். ஏனென்றால் இறைவன் அப்படிப்பட்ட நிர்மலமான மனதை விரும்புகிறார். குழந்தைகள் எப்பொழுதும் வர்மம் வைப்பதில்லை. குழந்தைகளை பார்த்தீங்கன்னா பொம்மையை ஏன் கட்டி பிடிச்சிட்டு தூங்குறாங்க, இல்லை கட்டி பிடிச்சிட்டு வச்சுருக்காங்க தெரியுமா? பொம்மை அவங்கள திட்டாது, பொம்மை அவங்கள அடிக்காது. ஃபிசிக்கல் மெச்சூரிட்டி என்பது உடல் வளர்ச்சி, அந்த வயதுக்கு தகுந்த மாதிரி வளர்ந்துக்கிட்டே வரோம். மென்டல் மெச்சூரிட்டி, அதுக்கு தகுந்த மாதிரி நம் மனம் வளர்கிறது. இமோஷனல் மெச்சூரிட்டி, இமோஷனல் மெச்சூரிட்டி என்னன்னா எதுக்கும் கலங்கக்கூடாது. யாராவது சின்ன பிள்ளைங்களை திட்டுங்களே, உடனே கண்ணில் தள்ளி அப்படியே குற்றாலம் அறிவுமால வந்துடும். இமோஷனல் அவைகளெல்லாம் அவர்கள் கட்டுப்படுத்த வேண்டும். அதே போல எந்த விதமான இந்த நிகழ்ச்சியோ அல்லது ஒரு அனுபவமோ ஒரு சந்தர்ப்பமோ அவர்களுக்கு ஐயோ வேணாம் என்ற ஒரு தவிர்த்தல் கூடாது. ஃபார்பேரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, தாங்கிக் கொள்ளுகின்ற சகிப்புத்தன்மை வேண்டும். இதெல்லாம் வளர வளர வரும் சகிப்புத்தன்மை. உதாரணமாக நம் வீட்டில் வயதானவர்கள் இருப்பார்கள். அந்த வயதானவர்கள் ஒருவேளை அவங்களுக்கு பெட்டிலேயே மோஷன்லாம் எடுக்க வேண்டியதாக இருக்கும், முகம் சுழிக்கக்கூடாது, அவர்கள் முடியவில்லை. இது இந்த இமோஷனல் மெச்சூரிட்டி. அதுக்கு அடுத்தது ஒரு மெச்சூரிட்டி வருது பாருங்க, ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி. ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி என்றால் இறைவன் மீது இருக்கக்கூடிய ஆழமான நம்பிக்கை. அந்த நம்பிக்கை கூட எப்படி இருக்கும், குழந்தைகளைப் போல இருக்க வேண்டும். ஒரு சின்ன விளையாட்டு விளையாடுவாங்க, அப்பா அம்மா செய்ய மாட்டாங்க, அம்மாவுக்கு கொஞ்சம் பயம் இருக்கும். அப்பா என்ன செய்வார், குழந்தையை கொண்டு போய் ஒரு உயரமான மதில் வச்சுட்டு எங்க குதி பார்க்கலாம், எங்க குதி பார்க்கலாம் அப்படின்னு. குழந்தை தொப்புள் குளிக்கும். ஏன்,
என் தந்தை என்னை கைவிட மாட்டார், கீழே போற்ற மாட்டார் என்ற நம்பிக்கை. அதே போன்ற நம்பிக்கை இறைவன் மீது இருக்க வேண்டும். அதான் சைல்ட் லைக். ஆக இதைத்தான் ஆண்டவர் என்ன நற்செய்தியில வலியுறுத்துகிறார். அப்படி குழந்தைகளுக்குரிய தன்மை வேண்டும். குறள் 66 கூறுகிறது, குழல் இனிது யாழ் இனிது என்பம் தம் மக்கள் மழலை சொல் கேளாதவர். இந்த மழலை மொழிக்கு ஈடு இணை வேறு எதுவும் கிடையாது. அது எந்த இசையோ குழலோ யாழோ இவைகள் எல்லாம் இனிமையானவைகள் தான். ஆனால் அதை விட ஒரு குழந்தையினுடைய மழலை எவ்வளவு இனிமை, அருமையான குரல். Children know the grace of God better than most of us. They see the world the way the morning brings it back to them. New and born and fresh and wonderful. Archibald MacLeod. நம்மில் பலரை விட சிறுவர்கள் இறை அருளை அறிவர். காலை பொழுது மீண்டும் அவர்களுக்கு புதியதாக பிறந்து புத்துணர்வும் வியப்பும் அளிப்பது போல அவர்கள் இவ்வுலகை காண்கின்றனர். குழந்தை எழுந்திருக்கும் போது அவங்களுக்கு மகிழ்ச்சியா சந்தோஷமா எழுந்திருப்பாங்க. ஸ்கூல் இல்லைனா, ஸ்கூல் இருந்துச்சுன்னா அது வேற கதை. அவர்கள் இவ்வுலகை காண்கின்றார்கள். எத்தனை மகிழ்ச்சி. உண்முகம் காணுகின்றேன், ஒரு பாட்டு பாடணும் ஒரு வாரத்துக்கு முன்னாடி. உண்முகம் காணுகின்றேன், இயற்கையில் இறைவா, படைப்புகளில் இறைவா, உண்முகம் காணுகிறேன். அதுதான் உண்மையான வளர்ச்சி. நெஞ்சில் கவலை நிதமும் பயிராக்கி அஞ்சி உயிர் வாழ்தல் அறியாமை. பாரதியார், நெஞ்சில் கவலை நிதமும் பயிராக்கி அஞ்சி உயிர் வாழ்தல் அறியாமை. இந்த அச்சம் இருக்குது பாருங்க, அதுதான் நம் வளர்ச்சியை, நம்முடைய முன் நோக்கி செல்வதை தடுப்பது. அச்சம், எதை பார்த்தாலும் பயம், அஞ்சி அஞ்சி சாழ்து. ஆகவே வீட்டில் இரவில் ஜன்னலை கூட திறக்காமல் இறுக்கி சாத்திக்கிட்டு தூங்குகிற கான்வென்ட் சிஸ்டர்ஸ் எல்லாம் எனக்கு தெரியும். நான் சொல்லுவேன், ஒன்று சாதாரணமான ஒரு தைரியம் இருக்கணும், இல்லை இறை விசுவாசம் இருக்கணும். கடவுள் என்ன விட்டுருவாரா, நான் இவ்வளோ தூரம் விசுவாசமாக இருக்கிறேன்னு. ரெண்டும் இல்லையம்மா உங்ககிட்ட அப்படின்னு சொல்லுவேன். அப்படி என்ன ஜன்னலை இறுக்கி போடுங்க, ஜன்னலை தான் கம்பியெல்லாம் இருக்குது. ஐயோ திருடு, அங்கேருந்து எனக்கு ஈட்டியால் குத்திட்டானா, ஈட்டியே கிடையாது இந்த காலத்தில். பயத்தை பார்த்தீங்களா, அச்சம் பயம் நீக்கு, நீக்கிட்டு பாருங்க, ஒன்றும் இல்லாமல் இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். பயத்தை நீக்கு, கொஞ்சம் கொஞ்சமாக நீக்கு, உடனடியாக முடியாது. அச்சம் என்பது மடமை, அறியாமை, பாரதியார் கூறுவது. ஆகவே இந்த குழந்தைகளுக்கு இருக்கக்கூடிய பயமற்ற தன்மை அது வேணும். எதற்கு பயப்பட வேண்டும், இறைவன் ஒருவருக்கு மட்டும்தான் பயப்பட வேண்டும். நாம் ஆர்க்கும் குடியல்லோம், நமனை அஞ்சோம், அந்த பரிபூரண சர்வேஸ்வரனைக்கே அடிபணிவோம். எல்லாம் தமிழில் என்ன அருமையான வார்த்தைகள். யாருக்கும் அடிபணிய வேண்டியதில்லை உலகத்தில், கடவுளுக்கு மட்டும்தான். உன் கடவுளாகிய ஆண்டவர் உன் முன்பாக நடந்து போவார். உன் கடவுளாகிய ஆண்டவரை உன்னை நடத்துபவர். அவர் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இந்த வாசகங்கள் எல்லாம் நமக்கு உள்ளத்தில் இருந்தால் ஒரு சக்தி பிறக்கும். மூச்சு நிலை ஜபம், லார்ட் ஜீசஸ் டீச் மீ யோர் வே ஆஃப் ஹியூமிலிட்டி அண்ட் சிம்பிளிசிட்டி ஆஃப் ஹார்ட் தட் ஐ மே ஃபைண்ட் பர்ஃபெக்ட் ஜாய் இன் யூ. மே யோர் லைட் ஷைன் த்ரூ மீ தட் அதர்ஸ் மே சி யோர் ட்ரூத் அண்ட் லவ் அண்ட் ஃபைன் ஹோப் அண்ட் பீஸ் இன் யூ. ஆண்டவராயேசுவையும் இதயத்தில் விளங்கிய பண்புகளான கனிவும் மனத்தாழ்மையும் கொண்டு வாழ எமக்கு கற்றுத்தாரும். அதனால் நிறை மகிழ்வை உம்மேல் காண்போமாக. உம் பேரொளி எம்மேல் ஒளிர்ந்து எம் வழியாய் பிறரும் உம் உண்மையும் அன்பையும் கண்டு நம்பிக்கையும் அமைதியும் அடைவார்களாக. ஏற்று வர மரளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமேன், ஆமேன். ஆண்டவரே, அனைத்துலகின் இறைவாமை போற்றுகிறோம். ஏனெனில் உத அருட்பிற்கிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுக்கொண்டோம். மனித உழைப்பும் நிலத்தின் விளையுமான இந்த அப்பத்தை உமக்கு காணிக்காக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வழிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. இந்த தண்ணீர் ரசம் என்பவற்றின் வழியாக அவருடைய தெய்வீக இயல்பிலும் பங்கு பெறுவோமாக.
ஆண்டவரே அனைத்துலகிய நிறைவாமை போற்றுகிறோம். எனது அருட்பெருக்கிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுக்கொண்டோம். மனித உழைப்பும் நிலத்துள்ளுமா அந்த ரசத்தை நமக்கு காணிக்காக்குகின்றோம். இது எங்களுக்கு வாழ்வழிக்கும் பானமாக மாறும் இறைவன் என்றென்றும் ஆண்டவரே தாமியான மனத்திலும் எங்களுடன் நாங்களுக்கு கொடுக்கும் இந்த பலியேற்று ஆசீர்வதித்தருளும். ஆண்டவரே பாவி என்னை கழுவிரலும், என்னை புனிதப்படுத்தியருளும். சகோதரர் சகோதரி உங்களுடைய மனித மானயத்திரு பலி எல்லாமல் இறைவனாகிய தந்தை கேட்டுதான்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் தெற்பை நோச்சிக்காவும் மச்சிக்காவும் தன் நன்மைக்காவும் புனித திராபேலன் தனக்காவும் அது கையில பிழைச்சு கொள்வாராக. எல்லாமல்ல இறைவாம் எங்கள் காணிக்கைகளை கண்ணுடன் ஏற்றிடலும். இவற்றை ஏற்று புனிதப்படுத்தி எங்களுக்கு மீட்பளிக்கும் அருட்சாதனங்களாக மாற்றிடலும். எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாக மண்டாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே தூயவரான தந்தை என்றும் ஓடும் இல்லாமல் இறைவாம் என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதுமையாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய தூதர் அதி தூதர் வழியாக உமது புகழ் குறைவின்றி பறைசாற்றப்படுகின்றது. ஏனெனில் தூதர் அணிகள் பெறுகின்ற புகழ் எல்லாம் உமது மாண்பையும் மாட்சியையும் மேம்படுத்த உம்மிடமே வந்து சேர்கின்றன. அவர்கள் பல்வேறு அணிகளால் அழகு செய்யப்பட்டு சிறந்து விளங்குவதால் நீர் அளவு கடந்த மாண்புடையவர் என்றும் அனைத்திற்கும் மேலான அன்புக்குரியவர் என்றும் எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக காட்டுகின்றீர். அவர் வழியாகவே வான தூதரின் பெருந்திரள் உமது மகத்துவத்தை கொண்டாடுகின்றது. அவளோடு நாங்களும் அக்களித்து உம்மை பணிந்து வணங்கி குரல் எழுப்பி சொல்வதாவது தூயவர் 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 வான் கடலின் கடவுளாம் விண்ணகமும் உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகின்றவர் ஆசி பெற்றவர் உன்னதங்களிலே வானக தந்தையை நேர்மையாகவே தூயவர் புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே நம்முடைய தூயாவே புனித இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என நம்மை மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக அவர் பாடுபட மனம் வந்து தம்மை கையடித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தாம் சிலருக்கு அளித்து கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே உணவருந்த பின் கிண்ணத்தையும் எடுத்து நன்றி செலுத்தி தாம் சிலருக்கு அளித்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்பு கொடுக்கின்றோம். திருமண் என்று ஊழியம் புரிய தகுந்த நீங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் ரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாமிடம் கொண்டாடுகிறோம். இறைவா உலகெங்கும் பரவி இருக்கும் அது திருவையை நினைவு கூர்ந்தாலும் எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ் எங்கள் பேராயர் ஆனந்தராயர் என ஆயர்கள் குருமரபின் சொந்தமான மக்கள் அனைவரையும் பரமான்பினால் நிறைவு பெறச் செய்தலும் உயிர்த்தலும் நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் திருமணம் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இறக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள் புனித சூசேபர் புனித அப்போசிலர் இவ்வுலகில் நமக்கு வந்தலாய் இந்த புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருளை உம்மை மன்றாடுகிறோம். இவ வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூயாவின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமேன் ஆமேன் ஆமேன். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பனையில் பயிற்சி பெற்ற நாம் தந்தையை பார்த்து சொல்லுவோம். மன்னிப்பது போல சோதனைக்கிடாரும் தீமை எங்களை விடுத்தல்லும். ஆண்டவரே தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமே மண்டாடுகிறோம்.
உம்முடைய இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் மீட்பராய் இயேசு கிறிஸ்துவின் வருகையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். இயேசு கிறிஸ்துவை அமைதி உங்களுக்கு விட்டு செல்லும், அமைதி உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் அப்போஸ்தலருக்கு முடிந்த எங்கள் பாவங்களை பாராமல் முதல் திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி அதற்கு சமாதானத்தையும் ஒற்றுமையும் தந்துள்ள திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட் செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம், சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே எங்கள்மேலிரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே எங்கள்மேலிரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே எங்களுக்கு அமைதி அளித்தல்லும். இதோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இவரே உலகின் பாவங்களை போக்கின்றவர். சமரியின் விருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேறு பெற்றோர். எம்மை காத்து நிறுத்திய வாழ்வு அழைத்துக் கொண்டு செல்வதாக. ஆமென். எத்துணை எத்துணை அன்பு இது எம்மீது வழங்கும் நற்கருணை. எத்துணை எத்துணை அன்பு இது எம்மீதை வழங்கும் நற்கருணை. எத்துணை எத்துணை மஞ்சங்களோ எத்துணை எத்துணை மஞ்சங்களோ நம்மீரை துஞ்சிடும் நெஞ்சங்களோ. வானதூதர்களே கானம் பாடுங்களே, தேவன் எம்மில் வந்தார். வானதூதர்களே கானம் பாடுங்கள், தேவன் எம்மில் வந்தார். நற்கருணை மாலை இயேசுவின் ரத்தம் என்பதால் என்னில் சோர்வில்லை. இயேசுவின் கண்கள் என்பதால் என் பார்வையில் படுவதில்லை. இயேசுவின் கண்கள் ஞானம் என்பதால் பேச்சில் போயில்லை. செய்ய நடக்கிறேன். இயேசுவின் கேள்வி உள்ளது. இயேசுவின் உள்மனம் என்பதால் எனது முடிவுகள் சரியானவை. இயேசுவின் அடிமனம் என்பதால் என் குறைகள் எல்லாம் குணமடைகின்றன. இயேசுவின் இயல்பு என்பதால் நான் ஆவியானவரால் இயக்கப்படுகிறேன். ஆமென். இயேசு அன்பார்ந்த சகோதர சகோதரே, அன்பார்ந்த தொலைக்காட்சி விசுவாசிகளே, நாளைய தினம் மாதத்தின் முதல் சனிக்கிழமை மாலை 6:30 திருப்பலியும் ஞாயிற்றுக்கிழமை காலை 8:00 திருப்பலியும் என்பதை ஞாபகப்படுத்துகின்றேன். இந்த அக்டோபர் மாதம் நற்செய்தி அறிவிப்பின் மாதம், வேத போதகத்துக்காக செபிக்கின்ற மாதம். ஆகவே குழந்தை திருச்சாலை நேற்று நாம் நினைவு கூர்ந்தோம். இந்த மாதம் முழுவதும் இந்த மறைபரப்புக்காக பெற்ற நற்செய்தியை பிறருடன் பகிர வேண்டும் என்பதை கருத்தில் கொண்டு செபிக்க, அதற்காக நம் சிந்தனையை செலுத்துங்கள். நன்றி. எழுந்திருப்போம், ஆசீர் பெறுவோம், ஜெபிப்போமாக. இறைவா, நாங்கள் நிறைவாழ்வு பெற இத்துணை சிறந்த அருட்சாதனத்தால் எங்களுக்கு உணவளிக்கின்றேன். வானதூதர்கள் எப்பொழுதும் எங்களோடு இருப்பதால் நாங்கள் அமைதியின் பாதையில் வழிநடந்து உமது மீட்பினை வந்தடைவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே வந்தாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள். திருப்பலை நிறைவேறிற்று.